வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மைவி. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் தாபா ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். எல்லா வகையான சாதத்தோடையும் சப்பாத்தி பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 10-12 பூண்டு, பூண்டு பெருசாக இருந்ததுன்னா 6 சேர்த்துக்கோங்க, 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி. முதல்ல இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதோட 1 கொத்து கறிவேப்பிலையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம், 2 கொத்து கறிவேப்பிலையை சேர்த்து வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு அதிகப்படியான தீயில 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். குறைஞ்ச தீயில 10-12 நிமிஷம் வேகட்டும். 20 நிமிஷம் நான் வேக விட்டுருந்த சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இதில் கிரேவி அதிகமாக இருக்குது. 1-2 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் 1 டீஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து கலந்து விட்டு இதில் ஊற்றிக்கலாம். அரிசி மாவை கலந்து ஊற்றி அளவான தீயில 5-6 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது செமி கிரேவியாக இருக்குது. இது ஆறும்போது கொஞ்சம் திக்காயிரும். இந்த அளவுக்கு போது இப்போ பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் தாபா ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.